ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டியோ கேமர் தமிழ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறேன். உங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுல ரொம்ப ஹாப்பி. இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஃப்ரீ ஃபயர். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர கருத்து என்னன்னா, ஃப்ரீ ஃபயரோட நிலைமை இனிமேல் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், நம்ம எல்லாருமே இனிமேல் வேறு என்ன கேம் ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ. அதனால் ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இந்த எல்லா பட்டன் பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணி போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. இந்த பேன் இஷ்யூ, அதுக்கப்புறம் இந்த ஓல்டு எலைட்ஸ் ஓல்டு ஈவெண்ட்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் விட்டனால பார்த்தீங்கன்னா கேம் விளாட்றதுக்கு யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பல பிளேஸ் பார்த்தீங்கன்னா கேம் விட்டு போயிட்டாங்க. டாப் அப் பண்ணுறதும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா கரீனா பழைய புதுசாக ஈவெண்ட் கிரியேட் பண்ணால் செலவாகும் அப்படிங்கிறனால பழைய ஈவெண்ட்டே பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு காசம் பறிக்கிறாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு மொத்தமாக சுருட்டிட்டு பார்த்தீங்கன்னா கேமை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நியூஸ் போயிட்டு இருக்குது. அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூன் டிவி அப்புறமேட்டு பழைய பரம்பரை அப்புறமேட்டு வந்தீங்கன்னா போலிமார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் இருக்குது. அந்த சேனலோட ஒரிஜினல் நேம் எதுவுமே பார்த்தீங்கன்னா சொல்ல சொன்னேன் அப்படின்னா நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் வரும். பட் இருந்தாலும் நம்ம சேனலில் பார்க்க மாட்டானுங்க. பார்த்தா தான் மேபி ப்ராப்ளம் வரதுனால. அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ ஃபயர் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினோட ஒரு நியூஸ் போட்டுட்ருப்பாங்க. மேபி அந்த நியூஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வேணா மற்றவங்க போய் பாருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா கேம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக தெரியாது. இன்னிச்சினாலும் இப்போவே பார்த்தீங்கன்னா பல பேருக்கு ஃப்ரீ ஃபயர் வளர இன்ட்ரெஸ்ட் போயிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கேம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ஜி போயிருப்பீங்க. இங்கே ஃப்ரீ ஃபயர் இவ்வளோ ப்ரோ பிளேயராக இருந்துட்டு பப்ஜியில் போய் நிறைய பேருக்கு விளையாட முடியாமல் இருந்திருக்கலாம், இல்லை பப்ஜி பிடிக்காமல் இருந்திருக்கலாம், எனக்கு பார்த்தீங்கன்னா விளையாட தெரில, அந்த வாதம் ஒரு ரீசன். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்காகவே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கேம் வந்து கொண்டு வந்திருக்கு. அது இல்லாமல் இந்த கேம் இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி லான்ச் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹிட்டாக போயிட்டு இருக்கு. அந்த கேமை பார்த்தீங்கன்னா நம்ம இனிமேல் லைவும் பார்த்தீங்கன்னா போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேமோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா farlight84. இந்த கேம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் பார்ட்னர்ஷிப் இருக்க மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கு. ஓகே, இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிச்சு. ஒரு 800 MB தான் பார்த்தீங்கன்னா வருது. லோ டிவைஸில் ஒரு நாள் நல்லாவே ப்ளே பண்ண முடியுது. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கேமை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா farlight கேம்ஸ் அப்படின்னு போட்டால் அவங்களோட கேமோட கம்பெனியோட நேம் வருது. பார்த்தீங்கன்னா லோடிங் வந்து நார்மலாக நம்ம எல்லா கேம்லேயும் லோடிங் வர மாதிரி லோடிங் வருது. லோடிங்கில் சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஆனால் உங்ககிட்ட மட்டும் ஓரளவு நல்ல ரேம் இருக்க ஃபோன் இருந்துன்னா சூப்பராக விளாடலாம். ஓகே, லோடிங் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் டு பிகின் பேஜில் வந்து ஐ மீன் ஸ்டார்ட் கேம் அப்படிங்கிற பேஜில் வந்து அனிமேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பார்க்கவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளிக் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடுவோமா? ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உள்ள போயிடுச்சு. இது ஆல்ரெடி நம்ம ஒரு மேட்ச் முடிச்சுட்டு பாதியிலே க்ளோஸ் பண்ணிட்டோம். அதனால் பார்க்க எப்படி இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா 42 லெவல். இதில் டைமண்டோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் 89 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டைமண்ட். அதாவது நம்ம ஃப்ரீ ஃபயர் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 9 ரூபா பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஐடி. இதில் இதில் கீழே அக்கௌண்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் எதில் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு காட்டும். இதில் ப்ளே ஸ்டோர் சிம்பிள் போட்டு லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிறனால இது கூகுளில் லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம். மோட்ஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டீம் டெத் மேட்ச், ட்ரைனிங் கிரவுண்ட்ஸ், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பேட்டில் ராலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்குது. அது நம்ம பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கிளாசிக் மேட்ச் இருக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி ஒரு மேட்ச் செலக்ட் பண்ணி ஆட்டோ இதை பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். அதாவது நம்ம மட்டும் போகிற மாதிரி டீம்மேட்ஸ் யாரும் கூட வராத மாதிரி பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிடலாம். ஐ மீன் சோலோ ஸ்குவாட் அந்த மாதிரி. ஓகே, உள்ளே போனோன்னா பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா லாபி. பார்த்திங்கன்னா லாபியில் போனோன்னா பார்த்திங்கன்னா கன்னெலாம் அங்கனாங்கன்னா கிடக்கும், உங்களுக்கு எந்த கன் வேணுமே எடுத்துக்கலாம். இந்த கேமோட ஹைலைட் போகிறதுல என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கன்னுக்கும் ஒரு ஒரு ஸ்கில் இருக்கும். ஸோ அந்த ஃபயர் பட்டன் கீழே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பட்டன் ஆப்ஷன் இருக்கும். அதை அழுத்தி பார்த்திங்கன்னா நம்ம எனிமி மேலே விட்டோம் அப்படின்னா அது மாதிரி ஒரு ஒரு கன்னுக்கும் ஒரு ஒரு ஸ்கில். சில கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சிஆர் சவுண்ட் மாதிரி கூட பார்த்தீங்கன்னா ஸ்கில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அழுத்தி அந்த எனிமி மேலே விட்டோம்னா அது மேலே பார்த்தீங்கன்னா அடிவோம். இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன்று, இதுக்கு ஒரு ஸ்கில் இருக்குது. அது இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா க்ளோவால் கன்று. ஸோ நான் கையில் வச்சுருந்தீங்களா இந்த கன்று. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் பட்டன் கீழே இருக்குதுங்களா அந்த பட்டன் அழுத்தி இப்போ ஒரு ஓரமாக வச்சோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா சேஃபாக பார்த்தீங்கன்னா வால் வந்துடும். ஐ மீன் க்ளோவால்னு சொல்ல முடியாது, அதுக்கு அவங்க ஷீல்டு அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. நம்ம இருந்தாலும் நம்ம ஃப்ரீ ஃபயரோட பேசுகிற மாதிரியே நம்ம க்ளோவால் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதை போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவரில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேமை பொறுத்தளவு ஃப்ளைட்லாம் பார்த்திங்கன்னா எதுவும் கிடையாது. இந்த ஒரு கேப்சூல் இருக்குது பார்த்திங்களா, இந்த கேப்சூல் கூட தான் நம்ம ஒரு படுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதில் போகிற பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது பார்த்திங்கன்னா போகுது பார்த்திங்களா. ஒரு மேட்ச்சுக்கு இதில் பார்த்திங்கன்னா 60 பேர்கிட்ட வருவாங்க. நீங்களும் உங்கள் டீம் மட்டும் பக்கத்தில் இருப்பீங்க. நீங்கள் எங்கே இறங்கணுமோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எஜெக்ட் பட்டன் கொடுத்து பார்த்திங்கன்னா இறங்கலாம். இப்போ லேண்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். மேப்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் பெரிய மேப்பாகவே தான் பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ நம்ம எஜெக்ட் பட்டன் கொடுத்துட்லாம். எஜெக்ட் பட்டன் கொடுத்தோன்னா பார்த்திங்கன்னா எப்படி இறங்கணும் பார்க்கலாம். இந்த கேம் வரதுல பார்த்திங்கன்னா இதில் பேராஷூட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிடையாது, ஜெட் பேக் தான். இந்த கேம் பொறுத்தளவு பேகும்
கிடையாது. இதுதான் அந்த கேமோட மேப் பார்த்தீங்கன்னா. ஓரளவுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. மேபி இன்னும் நெக்ஸ்ட் அப்டேட்டில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம். இந்த கேம் ஒருத்தளவு பேகே உங்களுக்கு கிடையாது. எல்லா பொருளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சட்டன் லிமிட் வச்சிருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு பின்னாடி பேக் மாதிரி இருக்கிறது அப்படின்னா ஜெட் பேக் ஷூஸ். அதை நம்ம ஃப்ரீ ஃபயரில் க்ளோவால் எப்படி ஒரு யூனிக்கான விஷயமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஜெட் பேக் ஷூஸ் தான் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் ஜெட் பேக்ஸ் தான் ஹைலைட்டே, ஷூஸ் கிடையாது. வளரிகிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்குறேன். உள்ள போனோன்னு பார்த்தீங்கன்னா கன் எடுத்தாச்சு. இது ஒரு ஸ்னைப்பர் கன்னு. இதுக்கு பார்த்தீங்கன்னா சிஆர் 7 மாதிரி ஷீல்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. வேறு நமக்கு அந்த அளவுக்கு ஸ்னைப்பர்ஸ்லாம் வேறு வராது, நார்மலாகவே வராது. ஷார்ட் கன் பார்த்தீங்கன்னா கிடக்குது. எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் ஓடுவோம், வேறு ஏதாவது லூட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரால் பண்ணுவோம். உள்ள போனோன்னா இங்கே வேறு என்ன இருக்குது, வேறு பார்த்தீங்கன்னா ஒரு கன்று இருக்குது, எடுத்துப்போமா. இது எஸ்எம்ஜி கன்று ஒன்று இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இந்த கன்னோட பேர் வந்து இது தெரில. இன்னொரு கன்று பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த கன்று அங்கே தான் கிடக்குது. கன்று தெரியாத மாதிரி பார்த்தீங்கன்னா நானும் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த கன் எடுத்தாச்சு. இந்த கன்னோட ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்யூரேட்டாக எனக்கு படிச்சுக்கலாம் தெரியாது, சிம்பிளாக நான் ப்ளே பண்ணி பார்த்த வச்சு சொல்கிறேன். இதை அழுத்தி விட்டோம் அப்படின்னா எனிமி எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி இன்ஃப்ராரெட் கலரில் காட்டும். மேலே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஓடிட்டான், இவனை எப்படியாவது அடிச்சு கூடணும் இல்லைன்னா அவன் நம்மளை போட்டு தள்ளிடுவான். முதல்ல மேலே போவோமா? ஓகே, கீழே தான் இருக்கான் போல. போடு ஹெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 54 பேஜ். இப்போ டவுன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர் எந்த கண்ட்ரி அப்படிங்கிறது அந்த ஒரு கொடி வந்து வந்திருக்கும். நான் கில் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டியோ கேமர்னு போட்டு இந்தியன் ஃபிளாக் வருது பார்த்திங்களா, அவனுக்கு பக்கத்தில் அந்த பேருக்கு பக்கத்தில் இன்னொரு பேர் போட்டு பார்த்தீங்கன்னா வருது. ஏன் அப்படின்னா இதுக்கு இருக்கிறதே மொத்தம் 5 சர்வர். அந்த 5 குளோபலில் தான் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. பிளேயர்ஸ் அந்தளவுக்கு அதிகமாக இல்லாதனால ஜஸ்ட் ஒரு 5 மில்லியன் டவுன்லோட்ஸ் தான் வந்திருக்கு. அதான் இப்போ தான் இந்த கேம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் ஒரு நாள் தான் இருக்குது. 1 இயர் முன்னாடியே வந்துச்சு, அப்போ வந்து ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்கில் மட்டும் இருந்தது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆயிருக்கு இந்த கேம் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெஹிக்கிள்ஸ் தான். வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம் வந்து ஸ்பைடர் வெஹிக்கிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ்லேயே வெரைட்டி வெரைட்டியாக வச்சிருக்காங்க. இந்த ஸ்பைடர் வெஹிக்கிள்ஸை பார்த்தா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லானது. இதில் முன்னாடி இருக்கிறது ரெண்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கனில் இருக்கிற புல்லட் பார்த்தீங்கன்னா வெளியே வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் பொறுத்தளவு இந்த கேமில் இருக்க எல்லா வெஹிக்கிள்ஸையும் நீங்கள் ஓட்ட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒரு பெரிய ப்ளோ பிளேயர் யாருமே கிடையாது. ஏன்னா இந்த வெஹிக்கிள்ஸ் வச்சு அவ்வளோ சூப்பராக அட்டாக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வீடியோ எடுத்துருக்க நேரம் வந்து தொலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இவனை பார்த்தீங்கன்னா ஒரு மண்டையிலே போடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அழுத்துறேன். பார்த்தீங்கன்னா டாட்டா இல்லை. ஓகே, அடிச்சாச்சு. அடிச்சதுக்கப்புறம் ஷீல்டு போட்டு உட்காந்துருக்கேன். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தான் ஏகப்பட்ட ஸ்கில் இருக்குது. ஓகே, இவனை பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சுருவோமா? வச்சுருவோம் இனிமேல். ஓகே, கொண்டுடலாம். ஓகே, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பட்டன்லாம் போட்டு தட்டிட்டு கிடக்கிறேன். ஏன் பைத்த கிடத்தனமா பண்ணுறேன் பொண்ணு எனக்கே தெரில. இருந்தாலும் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சாச்சு. ஆனால் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைக் எடுப்போம். இந்த பைக்லேயே பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் தான் போக முடியும். இந்த கேமை பொறுத்தளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் இருக்கும். அதனால தான் இந்த கேமோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபார்லைட் 84 அப்படின்னு வச்சிருக்காங்க. அதாவது 2084 நடக்கிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா தரையிலே போகிற ஒரு போட்டு, தரையிலையும் போகும் தண்ணியிலையும் போகும். இந்த போட்டும் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வேறு ஒரு எனிமி போயிட்டு இருக்கா போல, அவனையும் போயிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போகும்போது அவனே இறங்கிட்டான் போல. இறங்கிட்டானா நின்றுருக்கானு தெரியல. சரி, இறங்கி அடிக்கிறேன். ஃபோன் பார்த்தீங்கன்னா லைட்டாக லேக் ஆகதான் செய்யும். ஏன்னா நம்ம ஃபோன் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு லோ ஸ்பெக்கான ஃபோனு. நியூ ஃபோன் தான் அவங்க ட்ரை பண்ணிருக்கேன், பட் காசு இல்லை. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல, வாங்காமல் இருக்கேன். வீட்லேயே பார்த்தீங்கன்னா கேட்டால் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி தர மாட்டாங்க. அதனால் மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யாராவது ஸ்பான்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஜிபேயோட ஐடி இருக்குது. அதனால் மறக்காமல் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல விடுங்க, நாங்களாம் அப்படிலாம் கேட்க மாட்டேன். சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு வந்து தான் கேட்டேன். இவனே பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வர இன்னொருத்த வந்துட்டான். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு வெஹிக்கிள். அந்த வெஹிக்கிளோட பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வெஹிக்கிளோட தெரில. அதில் வந்து கரண்ட் ஷாக் மாதிரி வரும். அது பட்டுச்சுன்னா ஹெல்த் ரொம்பவே பார்த்தீங்கன்னா குறையும். அவனுக்கு ஒரு 72 ஹெட்டு போயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புல்லட்டு வேறு குறைஞ்சி போச்சுங்க அந்த கன்னில். நெக்ஸ்ட் கன்னை சுவிச் பண்ணி தான் அடிக்கணும். ஓகே, அவன் பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணியாச்சு. பங்களாதேஷ் பிளேயர் போல, ஏன்னா அந்த அவனோட பேர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கொடி வந்துருக்கு பார்த்தீங்களா. அதனால் பரவாயில்ல, பங்களாதேஷ்லேருந்து ஓரளவு வந்து கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணுறாங்க போல. ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எலிமினேட் ஆயிடுவோம், நம்மளை முடிச்சிருவாங்க. அதனால் கட் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி போட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆனில் இருந்ததுனால என்ன ஆன்ல இல்லை ஆஃப்ல இருந்துச்சு. அதில் கிளிக் பண்ணி விட்டாங்க. ஸ்பெக்டேட் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது ஏதோ வேறு ஒரு டீம் போல சரியான ஒரு பாட்டு டீமாக இருக்காங்க. சே, போய் போய் இவங்க கட்ட அடி வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன். சரி, பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேக் பட்டன் அழுத்தணும். இருந்தாலும் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு இவங்களே மாற்றி மாற்றி காட்டிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஸ்பெக்டேட் பட்டனது நம்ம ப்ரீஃபர் இருக்கும்போது லைக் பண்ணுற ஆப்ஷன், ரிப்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா. அப்புறம் ஏன்டா கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரி லோடிங் ஆகுது, ஐ மீன் வந்து கிராஃபிக்ஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ஃபோன் அப்படி தாங்க இருக்கும், வேறு வழியில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கணக்கில் லெவலப் பண்ணுற மாதிரி இந்த கேம்லேயும் பார்த்தீங்கன்னா லெவலப்லாம் பண்ணலாம். அதுப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணுற ஆப்ஷன். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் கண்ணை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு சர்டன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அது மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கண்ணை பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கண்ட்ரோல்ஸ் இப்போ ஏகப்பட்டது பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் நமக்கு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் போய் பார்க்கலாம்.
ஸ்டோருக்கில் போய் பார்த்தா அப்படின்னா ஏகப்பட்ட காஸ்ட்யூம்ஸ் இருக்குது, எல்லாமே டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் கோல்டு கொடுத்தும் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். நான் கோல்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காஸ்ட்யூம்ஸ் அதுக்கப்புறமேட்டு கன் ஸ்கின்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணோன்னா பைன் போட்டு மேலே கோல்டு கைன், கீழே பார்த்தீங்கன்னா டைமண்ட் இருக்கும். உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் இந்த கேமை டாப்அப் பண்ணி தான் வரணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. அதுவும் இல்லாமல் சில ஸ்கின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப்அப் பண்ணாலும் உங்களால் வாங்க முடியாது. ஏன்னா இதில் விளாண்டு எடுத்தால் தான் அந்த சீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹீரோக்கு போனாலும் அந்த மாதிரி போனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதில் எடுக்க முடியும். நான் பார்த்தீங்கன்னா இதில் கோல்டில் கொடுத்து வாங்குற எல்லா கன் ஸ்கின்மே உள்ள வாங்கி வச்சிருக்கேன், தீம் கன் ஸ்கின் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூஐடி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் போகலாம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் லைவ் போட முடியுமா அப்படின்னு தெரியல. மேபி லைவ் போட்டேன் அப்படின்னா மறக்காம இன்றைக்கி தான் லைவ் போடுவேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா லைவ் போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ.